எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி நான் வாழ்வேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். ஷூட்டிங் எல்லாம் நல்லா படியாக போயிட்டு இன்னும் ராவ் இரவு நைட் வர மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த டைமில் நாங்கள் ஒரு சும்மா லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்க போகிறோம். நமக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் புதுசாக ஒரு யங்ஸ்டர்ஸ் கிடச்சிருக்காரு. புதுசாக தான் எனக்கு அவர் பழசு தான், ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் ஏகே ப்ரொடக்ஷனுக்கும் அவர் புதுசு. புது ஒரு ஆக்டர் கிடச்சிருக்காரு. அவர் தான் சிவலிங்கம் ருசிகரன் சோல்டா சூர்யான்னு சொல்லுவாங்க. அவங்கிட்ட சில ரெண்டு மூணு மாதிரி கேள்வி கேட்போம். எப்படி உங்களுக்கு பெஸ்ட் டைம் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? முதல்ல ஜெரம் பற்றி சொல்கிறேன். ஜெரம் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். என் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். இந்த மூவிக்கு வந்து என்னை ரிக்வஸ்ட் பண்ணால் இப்படி தான் இருக்குது, வந்து எக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நானும் சரின்னு சொல்லி வந்து தான் எனக்கு படத்தை எக் பண்ணியிருக்கோம். அதுவும் பெஸ்ட் பெஸ்ட்டாக நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஹொரர் மூவியாக த்ரில்லிங் மூவியாக வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. அந்த மாதிரி தான் இளைஞர்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்காரு. உண்மையானு சொல்ல போனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். இப்போ தான் நாங்கள் வந்து ஓரளவு ஷூட்டிங்கெலாம் முடிச்சிருக்கோம். ஃபுல்லாகவே மூவியை முடி பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வந்து உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஜெரம். சரி சரி, உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா? அது சொல்லியிருக்கேன். இல்லை, கேரக்டர் ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா இப்போ அவனுக்கு தெரியும் என்னோட என்னோட ஃபேஸ் கட்டுக்கு, என்னோட எக்ஸிங்கு, என்னோட எடிட்டியூடுக்கு என்ன செலவேறும் சொல்லி ஒரு டிரெக்டராக அவனுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த கேரக்டர் அவங்க சூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது செட் ஆனதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். கேரக்டர் ஒன்று, அது வந்து ஹாரி பாட்டர் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வர ஒரு கேரக்டர் தான் காலேஜ் லைஃப் பொண்ணு தான் கூட நினச்சிட்டான். இப்போ நாங்கள் ஒழுக்க போயிட்டு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் இருக்கான், அவனை பார்ப்போம். பாருங்க, பயங்கரம் காலையிலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. நாங்களாம் சாப்பிட்டு அவன் சாப்பிடவே இல்லை அப்படின்னு நான் போய் சொல்லலை. அவனும் சாப்பிட்டான். எனது இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. தம்பிக்குதான் செஞ்சு பார்த்தேன், அவனுக்கு சரியா வரல. ஆனா இவனுங்களுக்கு எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. ஏன்னா இந்த மூஞ்சிங்க ஏற்கனவே கோஸ்ட் மூஞ்சிங்க தான். வித்தியாசம் பாருங்க, சுது ரத்தவன் கேட்டுக்கிட்டே இவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்மள துசாந்தம் கிட்ட கேள்வி அவனுக்கே தெரியாது. அடி போறது வந்து என்னடா கேரக்டர் போறது டிசைன் பண்ண ஏதாவதுடா. நீ இந்த கேரக்டர் கூட சார் எனக்கு செய்யாமல் இருக்கு ஏதாவது. எனக்குன்னா அவங்க ஸ்கூட்டி போட்டில் நீங்கள் நடிக்கிறது அந்த கேரக்டருக்கு சரியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்து எங்கே இன்னொரு கோஸ்ட் கிட்ட போகிறோம். அவர் இருப்பாரு. இப்போ கோஸ்ட் மேக்கப் போட்டுக்கிட்டு உட்காந்து காலுக்கு மேல் கால் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் தான் நம்மளுடைய காதல் மன்னன் பார்ட்னரில் வந்தார். அவர் தான் இப்போ கோஸ்ட் மன்னாக இருக்காரு. இப்போ அவர்கிட்ட இப்போ நீங்க சொல்ல முடியும், வச்சு செய்யறோமா இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை பிடிச்சிருக்கு, ஆனால் வச்சு செய்கிறாங்க பரவாயில்ல. ஏன்னா பேய் பூச்சிக்கு இப்போ நமக்கெல்லாம் மேக்கப் போட்டு அந்த பேய் கிட்ட வராது. நாங்கள் ஒசரமும் அவ்வளோ உயரமும் இல்லை. இப்போ இவரெல்லாம் உயரம் அவட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு பேய் மாதிரி ரியாக்ஷன் பண்ணிவிடு. பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமா இருக்குது இல்ல? அப்ப செட் ஆயிரும். அப்புறம் இன்னொருத்தர் வந்து தன்னைத்தானே செதுக்கும் ஒருத்தர் நாங்க பார்க்க போறோம். பேப்பர் படம் ஹீரோ இது பேதா. இவனுக்கு எப்படியும் இவர் வந்து பிளாக் ஸ்டார் தான். ஆனாலும் அவருக்கு நான் பிளாக் ஸ்டார் அடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத்துக்கிறீங்க? ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு உயிரினம் இருந்துச்சு. இன்னொரு உயிரினம் ஜீவன் மிதுன். ஹாய் மிதுன். என்ன கதை உங்களுக்கு நான் வாழ்வின் ஷார்ட் ஃபிலிமில் பிடிச்சிருக்கா? இந்த உங்களுக்கு கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வெரி ஹாப்பி, ஹாப்பினஸ். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம நாட்டில் நடந்திருக்க இந்த சில பிரச்சனைனால நிறைய பேர் இல்லை, நம்மளால இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி அவுட்டிங் வந்து இந்த மாதிரி சில மேக்கிங் பண்ணுறேன். ஸோ அது மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸ்
சாரி சாரி உங்களுக்கு சாரி நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, உங்களுக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா? நிச்சயமாக பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். என்ன கேரக்டர் பிடிச்சிருக்கேன்? ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ சார். இப்போ எல்லோரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.